ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உமாஸ் ரெசிபிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி அன்னையர் தினத்துக்காக ஒரு வடை செய்யலாங்க. நேற்றே ஒரு இனிப்பு ரெசிபி போட்டிருக்காங்க, அதனோட லிங்க்கும் தரேங்க டிஸ்கிரிப்ஷனில், தேவைப்பட்டால் பாருங்கள். கொண்டக்கடலைங்க, ஒரு கப்பு கொண்டக்கடலை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு மிக்சி ஜாரில் 4 பல்லு பூண்டு போட்டுக்கிறேங்க, ஒரே ஒரு வரமிளகா போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கொண்டக்கடையில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அதையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. இஞ்சி விழுது போட்டுக்கிறாங்க, ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் இந்தளவுக்கு குறைன்னு அரைச்சி எடுத்துருக்காங்க. 1-2 கொண்டக்கடலை அப்படியே முழுசாக நிற்குதுங்க. மறுபடியும் இந்த மாவு அப்படியே எடுத்து ஒரு சின்ன ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துடுறேங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா அரைப்பட்டுருச்சு. நம்ம வடைக்கு வந்து இந்த மாதிரி அரைச்சோம்னா தாங்க நல்லாயிருக்கும். கொண்டக்கடலை வடை செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுங்க, உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்குங்க. கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேங்க. ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேங்க. புதினாங்க, வெங்காயம் புதினாலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு கலக்கலாங்க. கருவேப்பிலை விருப்பப்பட்டிங்கன்னா கருவேப்பிலை கூட போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாங்க. கையில் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி வடை எடுத்து சமத்தினா நல்லா அழகாக வடை வந்துடுங்க. ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்காங்க, ஸ்டவ்வில். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துக்குறேங்க. நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ அப்படியே இந்த வடையை போட்டு சுட்டு எடுத்துடலாங்க. நம்ம அன்னையர் தினத்துக்காக செய்கிறேங்க. அம்மாவுக்கு வந்து நம்ம எது செய்து கொடுத்தாலும் பிடிக்குங்க. அம்மாவுக்கு வந்து தம் பிள்ளைங்க எது செய்து கொடுத்தாலுமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதே போல் எல்லா வடையும் தட்டி போட்டுக்கலாங்க. கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு தட்டினிங்கனாவே ரொம்ப நல்லா வந்துடுங்க. ரொம்ப ஆரோக்கியமான வடைங்க, டேஸ்ட்டு கூட ரொம்பவே நல்லா இருக்குங்க. கொஞ்சம் வந்தவுடனே அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. இனிமேல் கொஞ்சம் இடம் இருக்குங்க, இன்னும் 2-3 வடை அப்படியே தட்டி போட்டுக்கலாங்க அதுலேயே. இந்த ரெசிபி நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நல்லா திருப்பி போட்டு ரெண்டு பக்கம் வேக வச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாங்க. இன்னும் கூட உங்களுக்கு வேகணும்னா வேக வச்சுக்கலாங்க. நான் இதே கரெக்டாக வெந்துருச்சுங்க. தீ வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க, மீடியமாக வச்சுக்கலாங்க. தீ ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா மேலெல்லாம் வடை வெந்த மாதிரி இருக்குங்க, உள்ளார மாவாகவே இருக்குங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு வடை. கலர் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா ஆரோக்கியமான வடைங்க. நீங்களும் உங்கள் அம்மாவுக்கு செய்து கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அதே போல் மிச்சிருக்க எல்லா வடையும் சுட்டு எடுத்துடலாங்க. பச்சைப்பயிறு வச்சு நேற்று தோப்பம் செய்துங்க, அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க. விருப்பப்பட்டிங்கன்னா அதுவும் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த அன்னையர் தினத்தில் பாரம்பரியமான இனிப்பும் காரமும் செய்து அம்மாவை சந்தோஷப்படுத்தலாங்க. தேங்க்யூ.